Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நான் வாய்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இன்னைக்கு வந்து மினி ஃப்ளவர் வாஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 8x8 சென்டிமீட்டரில் ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து 4x4 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அதில் ஃப்ளவர் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஃப்ளவர் செஞ்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ளவர் செஞ்சுக்கலாம். நார்மலாக செய்வோம்ல அந்த ஃப்ளவர் தான். அது மணிக்கே நம்மளுக்கு 4 பீஸ் தேவைப்படும். 4 பீஸுமே செஞ்சுக்கிறேன். நிறையா பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணாமல் இருக்கீங்க, வாட்ச் பண்ணுங்கள். நம்ம டெய்லும் போடுற வீடியோவில் டெய்லும் ஒருத்தவங்க வாய்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்காகவே நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து 4 ஃப்ளவருமே செஞ்சிட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்கெட்ச் பண்ணி வச்சு பார்டருக்கு க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பண்ணி வச்சு பார்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்துக்குமே பார்டர் கொடுத்துட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். கம் போட்டு இப்போ வந்து சிசர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டோன்னா கொஞ்சம் எம்போசிங்காக இருக்கும். நான் வந்து லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து அதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டூத் ஸ்டிக் எடுத்துருக்கேன். இப்போ லீஃப் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து லீஃப் ரெடி பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணும்போது நிறையா பெடல் இருக்க மாதிரி கிடைக்கும் லீஃபு. இப்போ வந்து அதை கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிறதோட சேர்த்து வச்சு ஒட்டிடுறேன். இப்போ அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃப்ளவர் எடுத்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து ஒரு டூத் ஸ்டிக் எடுத்துருக்கேன். அதில் வந்து க்ரீன் கலர் டேப் போட்டு சுற்றி எடுத்துட்டேன். நீங்கள் கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். இப்போ வந்து அந்த ஃப்ளவர் மேலே கம் அப்ளை பண்ணிட்டு அந்த டூத் ஸ்டிக்கை ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து இது மாதிரிக்கேவும் இன்னும் 4 பீஸ் ரெடி பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு மினி பாட்டில் இருக்கனால அதில் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.